ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து வீடுகள்லையும் வந்து வருமானம் வரும். ஆனால் அந்த வருமானத்தில் வர பணத்தை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் வீட்டுக்கு. ஆனால் அது எப்படி செலவாகுது, என்ன காரணத்தினால செலவாகுது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம யாருக்குமே தெரியாது. அதை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் மூணு பொருள் தான். அந்த மூணு என்னென்னா, ஒன்று பச்சை கற்பூரம், ரெண்டு சோம்பு, மூணு ஏலக்காய். இவ்வளோ தான், இது மூணு தான் நமக்கு தேவைப்படும் பொருள். இது மூணுமே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருள் தான். இது மூணும் தனித்தனியாக நம்ம வீட்டில் இருக்கும். ஆனால் இது மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்து வைக்கும்போது தான் நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக ஏற்படும். என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன டப்பா, ரெண்டு டப்பா எடுத்து, ரெண்டு டப்பாவிலையும் ஒரு சிறிய துண்டளவு பச்சை கற்பூரம், கொஞ்சம் சோம்பு, ரெண்டு ஏலக்காய், இது மூணையும் போட்டு ஸ்டோர் பண்ணி உங்களோட சமையல் அறையில் ஒன்றும் பணம் வைக்கிற இடத்துல ஒரு பாக்ஸும் ரெண்டு டப்பாவில் வைங்க. இதை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மாற்றலாம் வேண்டியதில்லை. கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு பச்சை கற்பூரம் வந்து இந்த இது வந்து கரைஞ்சி தான் போகும். மற்றபடி ஏலக்காவும் சோம்புலையும் வந்து ரெண்டு மாதம் வந்து கண்டிப்பாக தாங்குவது. அதுக்கப்புறம் வேணால் மாற்றிக்கலாம். அந்த ரெண்டையும் வந்து ரெண்டு இடத்துலையும் வைங்க. கண்டிப்பாக வச்சிங்க அப்படின்னாலே வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும், கண்டிப்பாக பணவரவு ஏற்படும் அப்படின்றது ஐதீகம். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையோடு எதனாலும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.